ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 10 மினிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேத்தி சப்பாத்தியும் சிம்பிளான ஒரு பட்டர் சிக்கனும் தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கோதம்பு மாவு எடுத்துடலாம். சப்பாத்திக்கு தேவையான கோதம்பு மாவு, அதுக்கு தேவையான சால்ட்டு, அப்புறமா வந்து நான் வெந்தய இலை எடுத்திருக்கேன், மேத்தி லீவ்ஸு, வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலை, அதுவும் போட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு டவ்வை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். தண்ணி விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். அதை வந்து பிசைஞ்சு செப்பரேட் ஆக்கி ஒரு 10 மினிட்ஸ் அது அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து பட்டர் சிக்கன், சிம்பிளான ஒரு பட்டர் சிக்கன் தான். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஆட் பண்ணிடுவோம், அது வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் நம்ம வந்து பட்டை போட்டுடலாம். பட்டை ஒரு 2-3 துண்டு பட்டை, அதுக்குள்ளே வந்து வேணால் கொஞ்சம் ஆயிலும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆயிலும் ஆட் பண்ணி அடுத்து வந்து கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகு, 2 வெங்காயம் 1 பச்சை மிளகும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். சால்ட்டும் ஆட் பண்ணேன். சால்ட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வரும். அந்த டைம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி கொடுக்கணும். ஏன்னா பச்சை வாசனை போகணும், போனால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. அதுவும் போட்டு பச்சை வாசனை போகிறத ஒரு வதக்கி கொடுப்போம். நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது வந்து மிளகாய் பொடி. மிளகாய் பொடியும் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரை நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கி கொடுத்துடலாம். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், 1 தக்காளி. அதுவும் நல்லா மேஷ் ஆகிறது வரை வதக்கி கொடுத்துடலாம். வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன், வேறு ஒன்றும் இல்லை. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு இவ்வளவு தான் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அது கூட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துடலாம். தண்ணியும் ஆட் பண்ணி அது கொதிக்க வச்சிடலாம். அது கொதிக்கட்டும். கொதித்து குக் ஆகும் சிக்கன். 10 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். அது அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்தியை வந்து ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி வந்து நம்ம டவ் வந்து பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து சப்பாத்தியாக போட்டு எடுத்து மாற்றி வச்சிடலாம். இது முடிஞ்சிடும். 5 மினிட்ஸில் இதையும் ரெடி பண்ணிடலாம். இதுவும் வந்து நல்லா பரத்தி இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து சுட்டு எடுத்துருவோம். எடுத்தால் நம்மளுக்கு வந்து அந்த கறியும் ரெடியாகும், இந்த சப்பாத்தி ரெடியாயிரும். ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த 2 வேளையும் ஒரே டைமில் வந்து நம்ம பண்ணிடலாம். கஷ்டமே கிடையாது. இது வந்து பாருங்கள், நம்ம வந்து சப்பாத்தியை வந்து சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டு 2 சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு அதுக்குள்ளே சிக்கனும் ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். எடுத்து போட்டு 2 சைடு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சப்பாத்தியும் மேத்தி சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கனும் வந்து கரெக்டாக குக் ஆகிருக்கும். இதில் நம்ம வந்து கொஞ்சம் மேத்தி லீவ்ஸ், வெந்தய இலை கொஞ்சம் போட்டேன். லாஸ்ட்டு 1 துண்டு பட்டரும் போட்டு அடைச்சி வச்சிடலாம். 1-5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான மேத்தி சப்பாத்தி ஆன பட்டர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு.